வணக்கம். கதிரவன் கிரியேஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த உலகம் மிகவும் நவீனமாக மாறிக்கிட்டே வருது. எல்லாமே நவீனமாக மாறிடுச்சு. அப்படி நவீனமாக்கப்பட்ட நிறைய விஷயங்களை நாம் பயன்படுத்துகிறோம். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமலே இருக்குது. அப்படி நமக்கு தெரியாமலே போன ஒரு நவீன விஷயம்தான் நவீன மவுஸ். அதாங்க நம்ம கம்ப்யூட்டர் மவுஸ். பழைய காலத்தில், அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, கம்ப்யூட்டர் மவுஸ் எல்லாம் கீழே ஒரு பால் இருக்கும். அது ஆப்டிக்கல் மவுஸாக மாறிச்சு ஒரு நவீன வடிவத்துக்கு. அதாவது கீழே ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மவுஸ் வேறு எந்த வடிவத்துக்கும் மாறலையா அப்படின்னு கேட்டால், மாறியிருக்கு நமக்கு தெரியாமலேயே. அப்படி மாறின ஒரு வடிவத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் கிராஃபிக்ஸ் டேப்லெட். மவுஸால் செய்ய முடியாத விஷயங்களை கூட கிராஃபிக்ஸ் டேப்லெட்ஸ் மூலமாக அழகாக செய்யலாம், வேகமாகவும் செய்யலாம். இன்றைக்கி அப்படி ஒரு கிராஃபிக்ஸ் டேப்லெட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். டோகோ ப்ரோ 01 அப்படிங்கிற இந்த கிராஃபிக்ஸ் டேப்லெட்டை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த கிராஃபிக்ஸ் டேப்லெட். இது ஒரு எக்ஸ்பி பென் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடது. இந்த மாடல் வந்து டோகோ ப்ரோ 01 அப்படிங்கிற மாடல். இது மேலே உள்ள லைட்டு, கேமரா அதெல்லாம் தெரியுது. ஓகே, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பாக்ஸ் ஒரு நல்ல பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி அதோடைய சம் கான்ஃபிகரேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓபன் பண்ணலாம். இதுதான் அந்த பென். இது ஒரு கவர். ஓகே, ஓ பென் இருக்கு உள்ளாடி. ஓகே, இதுதான் அந்த கவர். ஓகே, மூடிடலாம். இப்போ அடுத்ததா டேப்லெட் பக்கம் வரலாம். ஓகே, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்குறாங்க உள்ள? ஒரு கவர், இது மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு, மொபைல் கனெக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோடைய யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இதில் ஒரு க்ளவுஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணணும். ரெண்டு விரல் தான் இதுக்கு போட முடியும். ஸோ இந்த க்ளவுஸுக்கு இது வந்து கனெக்டர். ஒரு சி டைப், இது சி டு யூஎஸ்பி. ஓகே, சரிலாம். இது நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். இதில் பெரிய சைஸ் இருக்குது, இது ஸ்மால். ஏன்னால் சின்ன சைஸ் தான் என்னுடைய கீபோர்டு ட்ராயரில் வைக்க முடியுங்கிறதுனால நான் சின்ன சைஸை செலக்ட் பண்ணியிருக்கிறேன்.
வாவ், சூப்பர். இதுக்கு மேலே ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்னு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஒட்டியிருக்கிறாங்க, பார்த்தா தெரியும். ஸ்டீபன், ஓகே. இது வந்து மெக்கானிக்கல் வீல், இது வந்து நம்ம ஜூம் பண்ணுறதுக்காக, அதாவது ஃபோட்டோஸை ஜூம் பண்ணுறதுக்காக இந்த மெக்கானிக்கல் வீல் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு டச் பேடு தான், நம்ம லேப்டாப்லலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி, இந்த சென்டரில் இருக்கக்கூடியது. மற்றபடி இருக்கக்கூடிய கீஸ் எல்லாமே ஒரு ஷார்ட்கட் கீஸை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கீஸ் எல்லாத்தையுமே ப்ரோக்ராமல் கீஸ் தான். இது ஒரு 8 கீஸ் இருக்குது. இதோடைய பென் பார்க்கலாம். ஓகே, இதில் ரெண்டு பட்டன்ஸ் இருக்குது. இது ஒன்று வந்து ரைட் கிளிக்கு, இன்னொன்று நம்ம லெஃப்ட் கிளிக்கை கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுவும் ப்ரோக்ராமில் தான். பின்னாடி வந்து நிப்பு கொடுத்துருப்பாங்க, நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த நிப்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 8 இருக்குது, ஸோ இது ரொம்ப நாளைக்கு வரும். இதை ஒரு பென் ஸ்டாண்டாகவும் பயன்படுத்துவாங்க, இதை அடி வச்சுட்டு அடி வச்சுப்பாங்க. இது ஒரு பென் ஸ்டாண்டாகவும் பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி இது எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த போயிட்டு ஹீலிங் ப்ரெஸ் எடுத்துக்கிறேன், இந்த ஹேரை மட்டும் ரிமூவ் பண்ணுற பாருங்கள். ஓகேங்களா, ரிமூவ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான். ஓகே, இப்போ மவுஸ் வச்சு ஒரு லைன் போடுற பாருங்கள். இந்த மவுஸ் வச்ச லைன் எப்படி இருக்குன்னு, ஒரு பிளாக் கலரில் ஒரு லைன் வரும். ஓகே, அதான் மவுஸ். இப்போ இந்த பென் வச்சு நான் ஒரு லைன் போடுற பாருங்கள். ஏன் இது லைட்டாக இருக்குது அப்படின்னா, பென் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஸோ நம்ம பென்னை அழுத்தி போட்டால் ஒரு ஒரு கலர் வரும், அப்படி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி போட்டால் நல்ல பிளாக் வரும். லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் அப்படியே அழுத்தி போட்டிங்கன்னா அப்படியே க்ரே வந்து ஒரு பிளாக்காக மாறும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் பென்னை எப்படி ப்ரெஷர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலர் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். நான் ஃபுல்லாக அழுத்தி போடுறேன் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பிளாக்கு, லைட்டாக போடுறேன் ஒரு சின்ன ஒரு க்ரே. இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டும் இதில் இருக்குது. என்னங்க பார்த்தீங்களா, ஓரளவுக்கு இதை பற்றியான பயன்பாடுகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். என் பேர் சூரியன், மீண்டும் பார்க்கலாம்.